Hi friends, welcome to Teju's Kitchen. So, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பட்டர் பிஸ்கட். சோ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பட்டர் பிஸ்கட்க்கு பட்டர் வந்து இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம பட்டரை சேர்த்துறலாம். இவ்வாங்க இந்த அளவுக்கு வந்து பட்டர் சாஃப்ட்டா இருக்கும். சோ சாஃப்ட்டா இருக்கற இந்த பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இது வந்து கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்தோடனே நம்ம நான் சொல்கிறேன் எப்போ ஸ்டாப் பண்ணணும்ட்டு. பட்டர் வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா பீட் பண்ணி இப்போ இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அ ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இதையும் நல்லா பீட் பண்ணிடலாம். அது கூட இப்போ வந்து நம்ம ஹாஃப் அ கப் ஆஃப் பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பொடிச்ச சுகரை வந்து நம்ம இந்த பட்டர் கூடவே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 250 grams ஆஃப் மைதா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் எதுக்கு பாதி பாதி எடுத்து வச்சுக்கிறேன்னா, 2 flavors பண்ணதுக்கு. ஒன்றுத்தில் வந்து நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 1 teaspoon வந்து கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு பால் வந்து நான் கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாக்லேட்டுக்கான ஒரு பாலும் ஒயிட் கலர் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம சுற்றி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது ரெண்டும் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் செட் ஆகிட்டு வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு லேயர் வந்து சால்ட்டு போட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் சால்ட்லேருந்து தூக்கி வைக்க ஒரு கிண்ணம் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த 3 layers வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு நான் காமி. ஸோ இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் மேலே கீழே வந்து ஒயிட்டு, அதே மாதிரி மேலே ஒயிட்டு கீழே சாக்லேட், இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ இது வந்து சைட்லேருந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி இந்த பிஸ்கெட்டை வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 20 minutes வந்து இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம டேஸ்டியான பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 2 flavors பண்ணியிருந்தேன் சொன்னேன். இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கும், பட் போக போக வந்து சரியாக போயிடும். ஸோ டேஸ்ட் வந்து டிட்டோ வந்து கடை டேஸ்ட் மாதிரி சூப்பர்வாகுது. ஸ்மெல் கூட அமேசிங்காக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தேஜூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.